எல்லாத்துக்கும் வணக்கம் மக்களே, நம்ம இந்தியோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓபி 43 ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சிருக்கோங்க, அப்டேட் பண்ணாம கூட இருந்திருப்பீங்க. சில பேருக்கு ஓப்பன் பண்ண முடியாது கூட பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற லிங்க், அஃபிஷியல் லிங்க், நான் வந்து உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓபி 43 நிறைய பண்டில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. மேஜிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கோல்ட் ராலியும் அப்டேட் பண்ணல, எப்போ வரும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு ராயல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு கன் ராயல் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இதை பற்றி எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோ கவர் பண்ணுறேன். வீடியோ அப்டேட் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பண்டில்ஸை பற்றி பார்த்துரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த பூமா அப்படிங்கிற இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. இந்த ஏஞ்சலிக் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து ஒரு டைப்பில் வந்து விட்டுருக்கானுங்க. பட் நம்மளுக்கு ஏஞ்சலிக் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருமா அப்படிங்கிறீங்க, அது வந்து ஒரு டவுட் தான், இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் ஹோலி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின் பண்டில் வந்து வைக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய நினைக்கிறேன், இந்த பண்டில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன், முன்னாடி காமிச்சிருப்பேன். அதுக்கடுத்து நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா காமிக்க வச்சுறேன். ஒரு சிம்பிளான ஒரு இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகுணா அப்படிங்கிற கேரக்டர் மேபி அனிமி லவர்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜுஜுஜு கேசனோட ஒரு ஃபேமஸான ஒரு அனிமி, அதில் ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர், அதை பேஸ் பண்ண ஒரு பூயா பாஸ் பத்திரம் நம்மளுக்கு பிப்ரவரி மந்த்ல இருந்து வரப்போது. நான் அதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வேணுமோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹோலி ஈவெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் இருக்குது. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கானுங்களே, அதனால நான் வந்து வச்சு சொல்கிறேன். மற்றபடி எந்த ஒரு ரீசன் கிடையாது. இது வந்து ஏதோ ஒரு மேபி ஒரு ரிங் ஈவெண்ட் இந்த மாதிரி இதில் வரலாம், ஆனால் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா பின்னாடி இந்த கொஞ்சம் லைட்டு எரியிற மாதிரி லைட்டாக கலர்ஃபுல்லாக பண்ணிட்டாலே போதும், கண்டிப்பாக நம்மளோட டைமண்ட் போடுவானுங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலுக்குமே கண்டிப்பாக பிடுங்குவானுங்க. ஏகப்பட்ட பண்டில் விட்டுருக்கானுங்க. அது இந்த பண்டில்ஸ்லாம் எதில் விட போகிறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து மேபி வந்து ஒரு ரம்ஜான் ஈவெண்ட்டில் வரலாம். என்ன ரீசன் அப்படின்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்வான மாதிரி வந்துச்சா, போன தடவுமே இந்த மாதிரி புஷ்வான மாதிரி ஒரு எமோட் வந்துச்சு. இதே மாதிரி சிமிலராக வந்து பச்சை கலர் போட்டது. பச்சை கலர் அப்படின்னாலே ஒரு மேக்ஸிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனிஷ் கலரு பின்னாடி வந்துட்டு ஒரு எஃபெக்ட்டும் கொடுக்குறானுங்களா. இதனால் வந்துட்டு ரம்ஜான் ஈவெண்ட்டில் வர்றதுக்கான மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஆனால் இது எதுவுமே மென்ஷன் பண்ணல, இதுதான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பண்டில் பார்க்க சூப்பராக இருக்குது. மாஸ்க் கூட கொடுத்துருக்கானுங்க. மேபி வந்துட்டு நமக்கு ஸ்டோரில் அப்டேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் ஸ்டோரில் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவானுங்க. அந்தளவு ஒர்த்தாக தெரியல, அதாவது வந்து சட்டை மாதிரி போட்டுட்டுலாம் எதுவும் ஒரு பெருசாக தெரியல. இப்போ இந்த டாட்டு கொடுத்துருக்கனால நான் சொல்கிறேன். அப்புறம் ரேசர் அப்படிங்கிற மாதிரி டாப் ரேசர் அப்படிங்கிற ரெண்டு பண்டில் விட்டுருக்கானுங்க. இது மேக்ஸிமம் ஏதோ ஒரு ரெண்டில் ஏதோ ஒரு பண்டில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது. மேல் ஆர் ஃபீமேல் மேபி ரெண்டுமே கிடைக்கலாம். ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு ஒர்த் மாதிரி தெரில. நமக்கு ஆல்ரெடி கொடுத்த ஒரு ஃபீமேல் பண்டில், மேல் பண்டில் ஃபீமேல் பண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. பட் மேக்ஸிமம் கொடுக்குறான வாய்ப்பு இருக்குது. கோல்டன் ஷன் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் வைப்பது. அதுக்கு உதாரணமே பார்த்தீங்கன்னா அதோட நியூ வெர்ஷன் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டானுங்க. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரிட்டர்ன் வைப்பது. நிறைய பேர் தெரியாமல் இருக்கும் நினைக்கிறேன். ஓபி 43 வந்து நம்மளுக்கு மேஜிக் உப்பில் வந்து மேஜிக் உப் ஸ்டோரில் பண்டில் நான் முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 10 பண்டில் சொல்லியிருப்பேன், அதே 10 பண்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போயும் விட்டுருக்கானுங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏன்ஷியன் பண்டில் சொல்லியிருப்பேன், ரெண்டு பண்டில் ஃபீமேல் அண்ட் மேல் பண்டில். இது வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க, முன்னாடி வந்து இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது தூக்கிட்டானுங்க கொஞ்ச காலமாக அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பண்டில் திருப்பி வந்திருக்கு. மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட வந்துட்டு மேஜிக் உப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பண்டில் எடுக்க பாருங்க. மற்றபடி இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேல் பண்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கோல்ட் ராயல் விட்ட மாதிரியான பண்டில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பறவை மாதிரி இருக்குது தெரியுமா அந்த பண்டில். அப்புறம் இந்த டாக்டர் ரெட் பண்டில் அப்படிங்கிறது முன்னாடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. நிறைய பேர் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த கொரோனா பீரியட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தானுங்க. அந்த பண்டில்லாம் எப்பயோ வந்து ஒரு இது டைமண்ட் ராயல், சாரி அந்த டைமண்ட் ராயல், அதை போய் வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. கோல்ட் ராயல் பண்டில் சொல்லி நினைக்கிறேன், டைமண்ட் ராயல் பண்டில் ஆல்ரெடி அந்த மேல் வெர்ஷன் பண்டில் கூட இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பறவை ஒரு பண்டில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே மொக்கையான தான். அந்தளவு நைட் க்ளூமு இந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பெருசாக வந்து இல்லை, ஆனால் எதுக்கு அந்த 10 பண்டில் ரிமூவ் பண்ணானுங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. அந்த பண்டிலே வச்சுருந்தா ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கு, மேபி நியூ பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, அந்த ஏன்ஷியன் பண்டில் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்சனல் ஃபேவரட்டு. நான் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்து விளையாடும் போது பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த கேரக்டர் இந்த ரைடன் அப்படிங்கிற கேரக்டர் நம்ம வந்து கேமில் வந்துருச்சு. 24 30 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 40 மேட்ச் விளாட சொல்லியிருக்கானுங்க. அந்த 40 மேட்சுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எதா வேணால் இருக்கலாம், பிஆர் இல்லைனா சிஎஸ் இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வேணால் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கேரக்டர் மஸ்ட்டு, கண்டிப்பாக எல்லாமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்தளவு வந்து ஒர்த்தான ஒரு கேரக்டர் தான். ஒக்கையான கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைக்கல, நல்ல ஒரு கேரக்டர், நல்ல ஒரு பவரோட தான் பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கானுங்க. நேற்று வீடியோ பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துறேன். என்ன அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்மளோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கேரக்டர் கமெண்ட் பார்க்கும்போது இந்த ரைடன் கேரக்டர் ஒரு ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா போகும். ஒரு 5 meter நம்மளோட எனிமி இருந்தால் அப்படின்னா அந்த ஸ்பைடர் வந்து பார்த்திங்கன்னா அதை கூடயே சேர்ந்து போகும். ஒரு 30 seconds கிட்டே கூல் டவுன் இருக்கும். அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எனிமி ஆப்ரோண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு ஒரு 10 ஹெச்பியாக வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இது 10 seconds வரைக்கும் பார்த்திங்கனா இருக்கும். அது வந்து நம்ம வந்து ஆப்போனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோனோ இல்லைனா வந்துட்டு ஹூக்காங் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பவர் இருக்கனால கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க, அதனால எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு அடுத்த எப்போ ஃப்ரீயாக தருவானுங்க அப்படின்னு தெரியல.
அதனால் இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பப்ளிக் டே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக வந்து நம்மளுக்கு நான் நேற்று நான் அப்டேட் சொல்லியிருந்தேன், 24 பார்த்தீங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியுமே வந்து இந்த ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு ஆர்மி ட்ரெஸ் பண்டிலு, இந்த பண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. 10 ஹெல்ப் டீம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஏதோ டீம் மட்டும் போட்டிருக்கானுங்களா, ஒன்றும் கிடையாது. 10 கூட நம்ம மேட்ச் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருவானுங்க, அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கானுங்க. கோல் ட்ரையல் என்னன்னு தெரியல அப்டேட் பண்ண வந்திருக்கானுங்க. வெப்பன் ட்ரையல் வந்து அப்டேட் பண்ணிட்டானுங்க. என்னன்னா கோல் ட்ரையல் வந்து அந்த ஃபீமேல் பண்டிலில் நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிட்டானுங்க, 42 எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 84 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கானுங்க. அதாவது வெப்பன்ட்ரல் வந்து 84 அக்கன்னு ஏஇஜி கன் வந்து பார்த்தீங்கன்னா 84 கொடுத்துருக்கானுங்க. பட் நம்மளோட ஃபீமேல் வெர்ஷன் மட்டும் நேற்று வரைக்கும் டைம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 42 கொடுத்துருக்காங்க. மேபி கிளிச்சா என்னன்னு தெரியல, சத்தியமாக புரியல என்னமே. இதை பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் சிலி பண்டில் பார்த்தீங்கன்னா மற்ற சர்வருக்கெல்லாம் அப்டேட் பண்ணிட்டானுங்க, மற்ற சர்வர் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டானுங்க. நம்ம சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா 42 வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா கிளிச்சா இருக்கிறதுக்கு மேபி மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. அதனால் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் M14 இந்த ராயல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க நம்மளோட இந்த சர்வருக்கு. இதோட பவர் என்ன அப்படின்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்கானுங்க. இது வந்து ஓவரலோ ரீசெண்டான கன்று தான், பட் வந்து நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து தான் கண்டிப்பாக எடுக்கிற மாதிரியும் கொடுத்துருவானுங்க. ஏன்னா கண்ணுக்கு வந்து கொஞ்சம் கலராக பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் கலராக பண்ணிட்டா போதும் இவங்க வந்து டைமண்டாக தான் பிடுங்க பார்ப்பானுங்க. அதே மாதிரி வந்து ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்கானுங்களா கண்டிப்பாக டைமண்ட் போடுவானுங்க. நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கிட்டு, நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கிட்டு கம்மியான ரேம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ண முடியாமல் இருப்பீங்க. தேர்ட் பார்ட்டியில் எதுவும் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க, மேபி உங்களோட ஐடி கூட பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கனினோட அஃபீஷியல் வெப்சைட்டு இதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்கள்கிட்ட ப்ளே ஸ்டோர் வந்து இருக்கும், ப்ளே ஸ்டோரில் அந்த கேம் வந்து நீங்கள் இது அதாவது இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த கூகுள் ப்ளே அப்படின்னு இருக்கும்ல, இதை கிளிக் பண்ணிங்கனாலே ப்ளே ஸ்டோருக்குள்ள போகும், உங்களுக்கு கேம் வந்து இருக்காது அப்படிங்க மாதிரி காமிக்கும். ஏன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணியிருக்கானுங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ரீ ஃபயர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போகாது, அது கீழே அவங்களே மென்ஷன் பண்ணி அவங்களே நோட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மேபி உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னா கூகுளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 500 MB கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது, தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சுக்கோங்க, தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தேர்ட் பார்ட்டிலையும் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட ஒப்பீனியை பொறுத்தளவு தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணும்போது வந்து பேன் ஆகிருக்கும், சஸ்பெண்ட் ஆகிருக்கும், ஐடி வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி அஃபீஷியலே வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க், இந்த அஃபீஷியல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணிவிடுங்க, உங்கள் கமெண்ட் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்தான அப்டேட் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க இந்த சம்மர் அப்டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது. சம்மர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேருந்து இந்த ஒரு அப்டேட் வந்து ஸ்டார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த பண்டில் இந்த பைக் இது எல்லாமே ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா, இதை பற்றி நிறையவே பேசியாச்சு, 26 வரப்போகுது, இந்த ஒரு போஸ்ட்டில் மட்டும்தான் நம்பி இருக்கும். பட் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடைக்கல. இப்போயுமே இன்கேமில் ஏதாவது ஒரு அப்டேட் க்ளூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்தேன், எதுவுமே வந்து கிடைக்கல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம், நிறைய அப்டேட் நிறைய ஃப்ரீ ரிவார்டு கொடுக்குறாங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சயோஸ் கேரக்டர், அந்த ஃபீமேல் பண்டில், அப்புறம் வந்து எமோட்டு இதெல்லாம் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ட்டு. அது ஏதாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ உங்களுக்கு அப்படியே டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே.